உலகம் தழுவிய செலக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியா யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன். இப்பொழுது தரப்பட்டிருக்கிற தலைப்பு அல்லது எடுத்துக்கொண்ட தலைப்பு என்று பார்த்தால், 12 ஓட்டங்களுக்கும் 12 பழங்களின் பெயர். இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு ஓட்டத்தை தூண்டும்னா சார் இதுக்கு என்ன உணவு சாப்பிட்றது அப்படிங்கன்னு கேட்குறாங்க. அதனால் உணவின் பெயரில், அதுவும் ஒரு பழத்தின் பெயரில் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஓட்டத்துக்குமே நம்ம வந்து சிறப்பு கொடுக்குறோம். இது இந்த சுற்று அக்குப்பஞ்ச சுற்று அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறதுல இது 5வது வீடியோ. இதில் இதை வந்து நினைவு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்தந்த உணவுகளை தவறாமல் வாரந்தோறும் பட்டியலிட்டு அந்தந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள், அந்த பழங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதை எப்படி சொல்ல போகிறோன்னா, அந்த 6, 2, 12 எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழில் வந்து ரொம்ப இயல்பாக சேர்க்கலாம். இப்போ வந்து 12 ஓட்டங்களில் 6 தலைப்பு ஓட்டங்களாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கல் மண் நீரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்லீரலை வந்து வலது பக்கம் கீழேயும், மண்ணீரலை வந்து இடது பக்கம் கீழேயும், பின்பக்கத்தில் நீரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுநீரகத்தை நம்ம குறிப்பிடுறோம். கையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து நுரையீரல், இது வந்து மனம், 3வது வரலும் 4வது வரலும் மனம். அதுக்கப்புறம் அந்த சுண்டு விரல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து இதயம், நுரை மன இதயம். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து உங்களுக்கு வந்து காற்று, இது வந்து நெருப்பு. இன்னும் சொல்லப்போனால் இது மூக்கு, இது நாக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தோல் நோய்க்கு அடிப்படை, தோல், அதே நேரத்தில் இரத்த குழாய். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தோல் மட்டும் வரும், தோல் திசு காற்று. இந்த பகுதி வந்தீங்கன்னா இரத்த குழாய் சம்மந்தப்பட்டது, இரத்தம் சம்மந்தப்பட்டது. ஆக இங்கே வந்து நுரைமண இதயம் 3 இருக்குது. இதனுடைய துணை உறுப்புகளை எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பகுதியில் வந்து பெருங்குடல் வரும், இந்த பக்கத்தில் வந்து மூவப்பு மண்டலம் அல்லது சுரப்பு வரும், அது சுருக்கமாக சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து ஹார்ட்டு, இது சிறுகுடல். இப்போ இதுக்கு பேர் வைக்கிறப்ப எப்படி செய்கிறோம்னு சொன்னோம்னா, நுரையீரலை தேங்காய் அப்படின்னு சொல்லாமல், அது முற்றிய நிலையில் அது ஒரு கனி என்பதால் தேங்கனி. எதுக்கு தேங்கனி, நுரையீரலுக்கு தேங்கனி. அது மாம்பழம் அதிகம் சாப்பிட்டா என்னாகும், பெருங்குடல் பிச்சுக்கும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஓட்டத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், பழக்கத்து அடிப்படையில் மாங்கனி, தேங்கனி மாங்கனி. இந்த தேங்காய் பாலையும் அந்த கடுக்காய் பவுடரும் சாப்பிட்டா ஆக்சிஜன் லெவல் ஏறுதுன்னு சொல்கிறாங்க, அது செஞ்சே காட்டியிருக்கிறாங்க. அதே போல் தேங்காய் பாலையும் உங்களுக்கு வந்து கிராம்பு பவுடரையும் சேர்த்தாலும் ஆக்சிஜன் லெவல் ஏறுது, இதையும் செஞ்சு காட்டியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, வாரந்தோறும் தேங்காய் பால் ஆப்பத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து ஏறும். தேங்கனி மாங்கனி சீசனில் அதை விடாமல் சாப்பிட்டீங்கன்னா, ஓரளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெருங்குடலுடைய சக்தி வந்து ஏறும். எனவே நுரையீரல் என்பது தேங்கனி மாங்கனி ஓட்டம். அடுத்தது மனம் என்பதற்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தானியங்கள், சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனம் என்பது வலுப்படும். இந்த சுரப்புகளை தூண்டக்கூடிய தன்மை தக்காளிக்கு இருக்கிறது என்பதனால தானியம் தக்காளி ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது இதயம் சிறுகுடல். சிறுகுடல்னால் என்ன, இரத்தம், இரத்தத்தை உருவாக்குது. இது இரத்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த இரத்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இந்த பகுதிக்கு பேரீச்சை என்று பெயரிடுகிறோம். ஹார்ட்டு ஓட்டத்துக்கு பேரீச்சை. இப்போ ஹார்ட்டில் ரத்தம் கம்மியாக இருக்குது, நாங்கள் என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பேரீச்சை 2 அல்லது மருத்துவ நேரத்தில் 3 கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டினுடைய ரத்த ஓட்டம் அதிகரித்து அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வழங்கல் நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட்டை பொறுத்தளவுக்கு, பீட்ரூட்டு சாறு சாப்பிட்டாலும் சரி, பீட்ரூட்டையே சாப்பிட்டாலும் சரி, பேரீச்சை பீட்ரூட் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பீட்ரூட்டை சாப்பிட்டிங்கன்னா ரத்த அளவு ஏறும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட்டு சாறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு யூனிட், ஒரு அலகு ரத்தம் ஏற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பலன் இருக்குது. எனவே மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பீட்ரூட் சாறு சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தினுடைய அளவுலேயே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஆக இந்த ரெண்டு இதை பிடிச்சிங்க. இதில் இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உடம்பில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி, சிவப்பு உணவில் சாப்பிட்லாம். கவனிச்சிங்க, கல்லீரலிலிருந்து இரத்தம் லிவர் 1லிருந்து லிவர் 2க்கு வருகிறது. ஆக லிவரனுடைய தூண்டினாலே உங்களுக்கு இரத்தம் கிடைக்கும். அதை மாதுளம்பழ ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது பெரிகாடியத்தில் வந்து இரத்தத்தை தூண்டணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு ஒரு செய்முறை இருக்குது. கையை மடக்கி இப்படி இருக்குனிங்கன்னா, இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா, பீட்ரூட்டு கடி.
அதாவது பீட்ரூட்டை கடித்தா பீட்ரூட்டு சாறு வர்ற மாதிரி. இங்கே நீங்கள் இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த வளைவில் சிறுகுடலில் ரத்தம் ஓடும். இது பீட்ரூட்டு கடி நல்லா ரத்தம் ஓட்டம். அதே நேரத்தில் பீட்ரூட்டு சாறு அப்படிங்கிறது சிறுகுடல். அந்த அடிப்படை தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், பேர் கொடுக்குறப்ப இது பேரிச்சை இது பீட்ரூட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னென்னு சொன்னோம்னா, உங்கள் கெட்ட ரத்தம் வந்து கால்ஃப் மசில்ஸ் கெண்டைக்காலில் வந்து சேருது. அந்த கெண்டைக்காலில் சேர்கிற ரத்தத்தை யூபி இறக்கிட்டுனா உங்களுக்கு நல்ல ரத்தம் உடனடியாக கிடைக்கும். ஆக யூபியை நீங்கள் சரி பண்ணக்கூடிய அன்னாசியை சாப்பிட்டீங்கனாலும் நல்ல ரத்தம் உங்களுக்கு கிடைக்கும். உப்பு தடவி தூள் உப்பு தடவி சாப்பிடுங்க. காலையில் 11 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் சாப்பிடுங்க. அதுவும் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கும். இப்போ கீழ்ப்பகுதிக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ கல்லீரலுக்கும் கால் பிளேடருக்கும் ஒரு பழம், ரெண்டு பழம் சொல்லணும். கல்லீரலுக்கு என்ன பழம்னா புளிப்பு, அதனால் எலுமிச்சம் பழம். கல்லீரலுக்கான ஓட்டத்துக்கு பேரை வைக்கணும்னா எலுமிச்சம் பழம் ஓட்டும். கால் பிளேடரில் 38 ஆரஞ்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆக உங்களுக்கு கால் பிளேடர் என்பது தான் ரிப்பேரிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். உடம்பை ரிப்பேர் பண்ணுறதே அது அதுதான். அப்போ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உடம்பில் உள்ள கழிவுகள் எல்லாமே போகும். அதனால் ஒரு நாளைக்கு ஆரஞ்சு சாத்துக்குட்டி ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடுங்க. ஆக கால் பிளேடர் என்கிற பித்தப்பை ஓட்டத்தை நாம் ஆரஞ்சு என்கிறோம். ஆக எலுமிச்சை ஆரஞ்சு என்பது தான் கல்லீரல் ஓட்டத்துக்கும் கால் பிளேடர் என்கிற பித்தப்பை ஓட்டத்துக்கும் பெயர். அதுக்கு அடுத்தது மண். மண்பூதத்துக்கு பேர் வைக்கணும். மண்பூதத்துக்கும் பேர் வைக்கணும், அதனுடைய துணை உறுப்பு இறப்பைக்கும் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மஞ்சள் நிறத்தில் உள்ள பப்பாளி வாழை, இந்த ரெண்டு பழத்தையும் சாப்பிடுங்க. இந்த வாழைப்பழத்தை பொறுத்தவரைக்கும் கோயிலேருந்து எல்லா சடங்குகளையும் பயன்படுத்துவாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா இறப்பையில் எந்த வித நோயும் வராது. இந்த மாதிரி நம்முடைய மாப்பழ வாழை அப்படின்னு இருக்கிற முக்கடிகளாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது அவ்வளவு சரியான முறை அல்ல. ஏன்னா வாழை என்பது இறப்பைக்கு மிகவும் நெருங்கிய ஒன்றாகும். ஆக பப்பாளி வாழை என்பது மஞ்சள் நிறத்தில் இருப்பதால் இந்த ஸ்ப்ளீன் ஸ்டொமக் என்பதை நாம் பப்பாளி வாழை என்று அழைக்கலாம். இப்போ இன்னும் ஒரு ஒன்றே ஒன்று தான் மிச்சம், அது என்னென்னா சிறுநீரகமும் சிறுநீர் பையும். சிறுநீரகத்தை பொறுத்தளவுக்கு அந்த எல்யூஃபைங்கிறது அம்மா புள்ளி, சிறுநீரகத்துக்கு அம்மா புள்ளி. அதை ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம், திராட்சை புள்ளின்னு சொல்லியிருக்கோம். அந்த யார் யார் சிறுநீரகத்தில் நோய் இருக்கோ அவங்களெல்லாம் பன்னீர் திராட்சை எடுத்துக்கிட்டு ஒரு 4 வேளை 12 பழம் இருக்கிற மாதிரி ஒரு கொத்தை எடுத்துகிட்டு காலையில் மத்தியானம் சாயங்காலம் இரவு 4 வேளைக்கும் 12 பழம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கொத்தா 3 நாளைக்கு சாப்பிட்டா போதும், சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் குறைகின்றன. இது ஏற்கனவே சுரக்காய் சொல்லியிருப்பாங்க, பூசணிக்காய் நீர்க்காய்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதோட பல வகையில் பார்த்தீங்கன்னா திராட்சை என்பதும் சிறுநீரக ஓட்டமும் ஒன்று கொன்று சேர்கிறது. எனவே சிறுநீரகத்தில் நோய் உள்ளவர்கள் பன்னீர் திராட்சையோ அல்லது கருப்பு திராட்சையோ அல்லது கருப்பு நாகப்பழமோ வாங்கி சாப்பிடுங்கள், நமக்கு அது திராட்சை ஓட்டம். இப்போ சிறுநீரத்தில் சிறுநீர் பை ஓட்டம் மட்டும் மிச்சம் நிற்கிது. ஆனால் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிறுநீர் பை ஓட்டம் கழுத்தில் தேங்கினா கழுத்து வலி அந்த வரிசை சொல்லியிருக்கோம். அது அத்தனைக்கும் அந்த இடுப்பு வலி லம்பார் வலி இதுக்கெல்லாம் வந்து ஒரே பழம் தான் அன்னாசி பழம். ஆக அந்த ஓட்டத்துக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேர் சொல்லியாச்சு. இப்போ இந்த 12 பேரையும் திருப்பி சொல்ல போகிறோம். தேங்கனி ஓட்டம் நுரை, மாங்கனி ஓட்டம் லார்ஜ் இன்டஸ்டின், மனதுக்கு தானியம், மூவப்ப மண்டலத்துக்கு தக்காளி, ஹார்ட்டுக்கு பேரிச்சை, ஸ்மால் இன்டஸ்டினுக்கு உங்களுக்கு பீட்ரூட்டு, கல்லீரலுக்கு எலுமிச்சை, அந்த புளிப்புத்தன்மையுள்ள கால் பிளேடர் என்பதற்கு உங்களுக்கு எலுமிச்சைக்கு அடுத்தது ஆரஞ்சு, மண்ணீரலை பொறுத்தளவுக்கு பப்பாளி வாழை, சிறுநீரகம் சிறுநீர் பைக்கு திராட்சை அன்னாசி. ஆக 12 ஓட்டங்களுக்கும் பழங்களின் பெயரை கொடுத்திருக்கிறோம். அந்த 12 பழங்களையும் தவறாமல் வாரந்தோறும் சாப்பிட்டு உங்கள் உடல்நிலையை முன்னேற்றம் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.